இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிவியை சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான சர்வீஸ் மெனுவல் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் குயிக்காக நம்ம வந்து இந்த ட்ரிபிள் ஷூட்டிங் மூலம் அந்த சர்வீஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும், அதிகமாக திங்க் பண்ண நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த சர்வீஸ் மெனுவில் எங்கே போய் நம்ம டவுன்லோட் பண்ணுறது? நெட்டில் தான் பண்ண போகிறோம். ஆனால் அப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரௌசர் இருக்கும், நார்மலாக குரோம் ப்ரௌசரை எடுத்துக்கிறோமே, இந்த குரோம் ப்ரௌசருக்குள்ளே நீங்கள் போயிருங்க. போயிட்டீங்க அப்படின்னா அதற்கான வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அடிக்கணும். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா KDL40W650T இந்த மாடலுக்கான நம்பர் இருக்குது. அதுக்கான சர்வீஸ் மெனுவல் அப்படிங்கிறதுக்கான கீயை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் சர்ச்சிங் கொடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் நேம் வருது பாருங்கள், எலக்ட்ரோ டன்யான். இந்த வெப்சைட்டில் நிறையா உங்களுக்கு டேட்டா ஷீட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுறேன். போனேன் அப்படின்னா எனக்கு அதனுடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு கரெக்டான டேட்டாஸ்லாம் டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல டிக் ஆயிடுச்சு அப்படின்னா கோ டு டவுன்லோட் பேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு இந்த டிக்கு விழுகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில படங்களை வந்து இதில் காட்டும். அந்த படங்கள் எது அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ டிராஃபிக் லைட் அப்படின்னா நீங்கள் டிராஃபிக் லைட் எங்கெங்கே இருக்குது அந்த படத்தில் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிக் விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் கோ டு டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறது மாதிரியாக வரும். அதாவது இங்கே வந்து ப்ராசஸிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் வரலையே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணியே ஆகணும். வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருச்சுன்னா அந்த ஃபைலு டவுன்லோட் ஃபோல்டரில் கிடக்கும், அங்கே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.